நீ வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க்லேருந்து சில கொஸ்டின்ஸ் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் தி பிகினிங் ராம் ஒர்க்ஸ் அட் தி ரேட் சச் தட் யூ கேன் ஃபினிஷ் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 24 hours. அதாவது ராம்ங்கிற பர்சன் இருக்காங்க, அவருக்கும் தனியாக ஒரு எஃபிஷியன்சி இருக்குது. ஓகே, ஒர்க் எஃபிஷியன்சி இருக்குது. அந்த எஃபிஷியன்சியில் அவர் ஒர்க் பண்ணார் அப்படின்னா 24 மணி நேரத்தில் அவர் ஒர்க்கை முடிக்கிறார். ஓகே, ஸோ கவனிங்க, ராம்ங்கிற பர்சன் இருக்காங்க, சர்டின் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுறப்ப 24 hoursல் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. சாக்கப் என்ன சொல்கிறாங்க, பட் ஹி ஒர்க்ஸ் ஒன்லி ஒர்க்ஸ் அட் திஸ் ரேட் ஃபார் 16 hours. 24 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய ஒர்க்கை 16 மணி நேரம் தான் அவர் வேலை பார்த்துருக்காரு. 16 hours தான் அவர் வேலை பார்த்துருக்காரு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ ஹவர்ஸ் அவர் வேலை பார்க்கணும்? ஸோ 24 - 6 = 8 hours இருக்கா? ஓகே, ஸோ அப்போ ரிமைனிங் 8 hours இருக்குது. இந்த மீதி இருக்க 8 hoursை வந்து இதே எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணோம்னா முடிச்சிடலாம். ஓகே, சப்போஸ் அவருக்கு எஃபிஷியன்சி குறைஞ்சுன்னா டைம் அதிகமாக எடுத்துக்குவார், எஃபிஷியன்சி கூட வந்துச்சுன்னா டைம் கம்மியாக எடுத்துக்குவாங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்டர் தட் ஹி ஒர்க்ஸ் தி ரேட் சச் தட் ஹி கேன் டூ தி ஹோல் ஒர்க் இன் 18 hours. மொத்த ஒர்க்கையே 24 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய இடத்துல அவர் 18 மணி நேரத்தில் முடிச்சிடார். அப்போ அவரோட எஃபிஷியன்சி என்ன பண்ணியிருக்காரு, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அவரோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், டைம் குறைஞ்சிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு 18 hours சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த மொத்த ஒர்க்கை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருனா 18 hoursல் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இஃப் ராம் இஸ் டு ஃபினிஷ் இஸ் ஒர்க் அட் எ ஸ்ட்ரெச், ஒரே ஸ்ட்ரெச்சாக இந்த ஒர்க்கை வந்து இந்த மாதிரி நிப்பாட்டி நிப்பாட்டி பண்ணாமல் ஒரே ஸ்ட்ரெச்சாக முடித்தார் அப்படின்னா, ஹவு மெனி ஹவர்ஸ் வில் ஹி டேக் டு ஃபினிஷ் தி ஒர்க். ஓகே, ஸோ மொத்தம் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏற்கனவே 16 hours வந்து ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. அப்போ ரிமைனிங் 8 hours ஒர்க் மட்டும் தான் இருக்குது. அந்த 8 hours ஒர்க்கை அவர் 24 hours ஒர்க் அந்த எஃபிஷியன்சியில் பண்ணலை, இந்த 18 hours ஒர்க் அந்த எஃபிஷியன்சியில் பண்ணியிருக்காங்க. இந்த 18 hours ஒர்க் எஃபிஷியன்சியை பண்ணியிருக்காங்க. அதாவது 24 hoursல் முடிக்க வேண்டிய வேலையை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 18 hoursல் முடிச்சிருக்காரு. ஆனால் இப்போ அவர் நம்மகிட்ட எவ்வளோ நேரம் இருக்குது வேலை பார்க்குறதுக்கு, வெறும் 8 hours தான் இருக்குது. அப்போ 8 hours முடிக்க வேண்டிய வேலையை எவ்வளோ நேரத்தில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. அப்போ சால்வ் பண்ண என்ன வரும், ஸோ இது வந்து என்ன ப்ரொபோஷன், டைரக்ட் ப்ரொபோஷன், இன்டைரக்ட் ப்ரொபோஷனா? அதாவது ஒரு பக்கம் ஹவர்ஸ் கம்மியாகுது அப்படின்னா அடுத்த பக்கம் ஹவர்ஸ் தான் இருக்குது, அதுவும் என்ன ஆகும், குறைய தான் செய்யும். ஓகே, ஸோ இங்கே ஹவர்ஸ் அங்கே எஃபிஷியன்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டைரக்டாக வரும். இவர் ரெண்டுமே டேஸ் டைம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு ஒரு பக்கம் குறைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த பக்கமும் குறைய தான் செய்யும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து என்ன ப்ரொபோஷன், டைரக்ட் ப்ரொபோஷன். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுங்க, டைரக்ட் ப்ரொபோஷன், அதாவது 8/24, அதாவது இது அப்படியே இன்வெர்ஸ் எடுத்துக்கோங்க, இன்டு ரிமைனிங் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்கள் 18. ஓகே, ஸோ அப்போ கேன்சல் பண்ணி என்ன வருது, ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 6 hours வருமா, கேன்சல் பண்ணால் 6 hours வரும். அதாவது ராம்ங்கிற பர்சன் வந்து 8 மணி நேரம் வேலையை 6 மணி நேரத்தில் முடிச்சிடுறாரு, 6 மணி நேரத்தில் முடிச்சிடறாரு. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு 16 மணி நேரம் ஏற்கனவே முடிச்சிட்டாங்க, அப்போ ரிமைனிங் வேலையை 6 மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க, டோட்டல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ திருப்பி ஒரு 6 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 22 hours தான் உங்களுக்கு கேன்சல். கிளியர், புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 days, பி கேன் டூ தி சேம் ஒர்க் இன் 16 days சொல்லியிருக்காங்க. ஏ ஸ்டார்டட் தி ஒர்க் அலோன், ஏ மட்டும் தனியாக வேலை பார்க்குறாரு. ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் ஷுட் பி ஜாயின், அதாவது ஏ வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பி வந்து சில நாளுக்கு அப்புறம் சேர்றாங்க, எத்தனை நாளுக்கு அப்புறம் சேர்றாங்கன்னு தான் நம்மளுக்கு க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. ஸோ தேட் தி ஒர்க் இஸ் ஃபினிஷ் இன் 9 days, மொத்த வேலையை 9 days கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஏ வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பி வந்து நடுவில் எங்கேயோ சேர்றாங்க, அப்போ எத்தனை நாளுக்கு அப்புறம் வந்து சேர்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஓகே, ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்சி மெத்தட்லாம் சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்லிக்காங்க, ஸோ ஏ பி ரெண்டு பர்சன்ஸ் இருக்காங்க, ரெண்டுக்கும் எல்சியம் பார்க்குறோம் நம்ம. என்ன சொல்லிக்காங்கன்னா 12 and 16 சொல்லுவாங்க, 12 days இன் 16 days. நிறைய பேர் எல்சியம் கண்டுபிடிப்பாங்க, எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா மேலே அந்த ஏபின்ல எதுவுமே போட மாட்டாங்க. ஸோ அப்படி எப்பயுமே பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஏபின்னு கண்டிப்பாக போடுறோம். சப்போஸ் இங்கே வந்து ஏ பிளஸ் பி இருக்கும், இங்கே ஏ பி பிளஸ் சின்னு இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடுவீங்க. ஸோ எப்பயுமே மேலே வந்து ஏபி வந்து யார் யார் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து 4 tables போடலாமா, ஸோ 3 and 4. அப்போது 4 and 3 என்னவாக இருக்கும், எஃபிஷியன்சியாக இருக்கும். அப்போ எஃபிஷியன்சி வந்து 4 and 3 இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும், எல்சியம் பார்க்கணும். அப்போ எல்சியம் என்ன வருது, 4 3 12 வரும், 12 4 = 48. அப்போ எல்சியம் வந்து 48. அதாவது நம்மகிட்ட மொத்தம் 48 chocolate இருக்குது. அது ஏங்கிற பர்சன் வந்து ஒரு நாளைக்கு 4 chocolate சாப்பிட்றாங்க, பிங்கிற பர்சன் ஒரு நாளைக்கு 3 chocolate சாப்பிட்றாங்க. அதான் அவங்களோட எஃபிஷியன்சி. ஓகே, ரெண்டு பேர் சேர்ந்தது எத்தனை சாக்லேட் சாப்பிட்றாங்க, 7 chocolate சாப்பிட்றாங்க. ஓகே, ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஏ ஸ்டார்டட் தி ஒர்க் அலோன், ஏ மட்டும் தனியாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓகே, ஸோ இப்போ ஏ மட்டும் தனியாக ஒர்க் பண்ணார்னா ஒரு நாளைக்கு 4 chocolate சாப்பிடுவாங்க. எத்தனை நாளில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா, எதுவுமே சொல்ல. ஏ மட்டும் தனியாக எத்தனை நாள் வேலை பார்த்தா எதுவுமே சொல்ல. ஆனால் இன்னொன்று ஒரு ட்ரிக் சொல்லியிருக்காங்க பாருங்கள்,
என்ன சொல்லிக்காங்க அப்படின்னா, ஸோ தட் தி ஒர்க் இஸ் ஃபினிஷிங் 9 days அப்படின்னு இருக்காங்க. மொத்த வேலையும் 9 days கம்ப்ளீட் ஆயிடுது. அப்போ ஏன் எத்தனை நாள் வேலை பார்த்துருப்பார்? 9 days கண்டிப்பாக வேலை பார்த்துருப்பாரா? ஸோ நடுவில் எங்கேயும் லெஃப்ட்டு இல்லை திருப்பி வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி எதுவும் சொல்லிக்காங்களா? எதுவுமே சொல்லலை. அப்போ கண்டிப்பாக ஏ வந்து 9 days வேலை பார்த்துருக்காங்க. அப்போ 4 × 9 அப்படின்னா 36 வரும். அப்போ 48 chocolates ஏ மட்டுமே 36 chocolates கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அப்போ ரிமைனிங் எத்தனை சாக்லேட் இருக்கும்? 12 chocolates இருக்குமா? அந்த 12 chocolates யார் சாப்பிட்றாங்க? ஏ வந்து அவர் வேலையை முடிச்சிட்டாரு. அப்போ ரிமைனிங் யார் வேலை பார்த்துருப்பாங்க? பி தான் வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ ரிமைனிங் 12 chocolates யார் சாப்பிட்ருப்பாங்க? பி சாப்பிட்ருப்பாங்க. பியோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 3 chocolatesனா அந்த 12 chocolates சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிடுவாங்க? 4 days எடுத்துக்கிடுவாங்க. 12 chocolates சாப்பிட்றதுக்கு 4 days எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் 4 கொடுக்கும், டக்குன்னு கிளிக் பண்ணிடுறாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை நாளுக்கு அப்புறம் வந்து சேர்ந்தாருன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை நாள் வேலை பார்த்தாருன்னு கேட்கல. எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்னு கேட்டாங்கன்னா 4 ஆன்சர் தான் உங்களுக்கு. எத்தனை நாளுக்கு அப்புறம் சேர்ந்தாங்க நீங்களே சால்வ் பண்ண முடியுமா? மொத்த வேலை 9 days கம்ப்ளீட் ஆயிரும். 4 நாள் பி வேலை பார்த்துருக்காங்க. அப்போ எத்தனை நாளுக்கு அப்புறம் சேர்ந்துருப்பாங்க? 5 நாளுக்கு அப்புறம் சேர்ந்துருப்பாங்க. கிளியர் தானே? அப்போ ஆன்சர் வந்து 5 days. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஏ அண்ட் பி அண்டர்டுக் ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் ஃபார் ₹450. ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு சேலரி மாதிரி வாங்குறாங்க, ஒரு வேஜஸ் மாதிரி வாங்குறாங்க. எவ்வளோ வாங்குறாங்கன்னா ₹450 வாங்குறாங்க. ஏ கேன் டூ இட் இன் 20 days, பி கேன் டூ இட் இன் 40 days. ஏ வந்து 20 நாள் வேலை முடிக்கிறாங்க, பி வந்து 40 நாள் எடுத்துக்கிறாங்க அதே வேலையை பண்ணுறதுக்கு. ஓகே, வித் தி ஹெல்ப் ஆஃப் சி, சிங்கிற ஒருத்தவங்களை ஹெல்ப் கூப்பிட்டாங்க அப்படின்னா அந்த மொத்த வேலையுமே 8 நாளில் முடிச்சிடுறாங்க. அப்போ சிக்கு மட்டும் எத்தனை, அதாவது எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு கேட்குறாங்க. அந்த வாங்கின 450லேருந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த வேஜஸ் சேலரி இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம்? நீங்கள் எதை வச்சு சால்வ் பண்ணுவீங்க? பேஸா எதை நீங்கள் பேஸாக வச்சுக்கிறீங்க? எஃபிஷியன்சி தான் நீங்கள் பேஸாக வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஒருத்தர் நிறைய திறமை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக வேஜஸ் வரும். உங்களுக்கு திறமை கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வேஜஸ் வந்து கம்மியாகும். அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க? 3 persons இருக்காங்களா? ஏ பி சி இருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ அண்ட் பி அண்ட் சி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? வித் தி ஹெல்ப் ஆஃப் சின்னு இருக்காங்க. சி மட்டும் தனியாக அவுட் பண்ணல, சியோட ஹெல்ப்போட சேர்த்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ ஏபிஏபிஎன்சி. ஓகே, ஸோ இதுக்காக தான் நான் மேலே எழுதணும்னு சொல்கிறேன். இப்போ எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஏக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 20, 40, and 8 சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ 20, 40, and 8. ஓகே, எந்த டேபிள் நம்ம சால்வ் பண்ணலாம்? 10 போடலாமா? 10 போட்டிங்கன்னா 2, 4, 8 வரும். ஸோ ரிமைனிங் 4 போடலாம். ஓகே, ஸோ 2, 1, 2 வரும். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ அவ்வளோதான். இங்கே 2 போட்டிங்க அப்படின்னா 1, 1, 1, 1 இல்லாட்டி அப்படி விட்டுடலாம். இப்போ எஃபிஷியன்சி பாருங்கள். எஃபிஷியன்சி நீங்கள் எப்படி செக் பண்ணுங்க? ஃபஸ்ட் எல்சிஎம் எடுத்து பாருங்களா? ஓகே, அப்போ எல்சிஎம் என்ன வருது? இங்கே 4 to 8 வருது. ஓகே, ஸோ 8 × 80 வருமா? 80 தான் உங்களுக்கு எஃபிஷியன்சியாக இருக்கும். ஸோ கரெக்ட் தானே? ஸோ உங்கள் 4 not 2, 1, 2 times. ஓகே, 2 to 1. ஓகே, ஸோ அப்போ எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? 80 வரும். இப்போ கவனிச்சிங்கன்னா எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க? எஃபிஷியன்சியை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இங்கே 10 இருக்குது, 4, 2 இங்கே ரிமைனிங் இப்போ 1 இருக்குது. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணினா இது வந்துச்சு. இப்போ ஏ வந்து 20 days, இந்த 80 divided by 20 போடுவீங்களா? 80 divided by 20 போட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? எஃபிஷியன்சி 4 வருமா? சப்தான் பண்ணுவீங்க. மொத்தம் நம்மகிட்ட 80 chocolate இருக்குது, அதில் வந்து ஏ வந்து 20 days சாப்பிட்டு முடிச்சிடா. அப்போ எஃபிஷியன்சி அவரோட கெப்பாசிட்டி என்னது? இங்கே 4 வரும். ஓகே, ஆனால் இப்படி பண்ணாதீங்க, நீங்கள் எப்பயுமே இப்படி பண்ணாதீங்க. இன்னொரு ட்ரிக்னு சொல்லித்தரேன், கவனிங்க. இங்கே 20 இருக்குது, வெளிக்கு நம்பர்ஸ் எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 20 வரும்? 10 × 2 போட்டிங்கன்னா 20 வருமா? அப்போ ரிமைனிங் என்ன நம்பர்ஸ் இருக்குது? 4, 1, 1, 1 இருக்குது. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், 40 இருக்குது. அப்போ வெளியே இருக்க நம்பர்ஸ் எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 40 வரும்? 4 × 10 மல்டிப்ளை பண்ணால் 40 வரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 2 தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், 8 இருக்குது. அப்போ 4, 2, 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 வரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 10 இருக்குது. இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ எஃபிஷியன் வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதாவது நம்மளுக்கு வந்து இந்த இது சாக்லேட் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு. ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் டேஸ் கேட்கல. அவன் என்ன கேட்டிருக்காங்க? எஃபிஷியன்சி தான் சேலரி வந்து எப்படி பிரிக்க போகிறேன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ மட்டுமே ஒரு நாளைக்கு 4 chocolates சாப்பிட்றாரு, அதோட எஃபிஷியன்சி. பி வந்து 2 chocolates சாப்பிட்றாரு, அவரோட எஃபிஷியன்சி. ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 10 chocolates சாப்பிட்றாங்க. அப்போ ஏபிசி 3 பேர் சேர்ந்து 10 chocolates சாப்பிட்டாங்கன்னா ஏ மட்டும் தனியாக, பி மட்டும் தனியாக நம்ம பார்த்துருக்கோமா? ஏ மட்டும் தனியாக இங்கே 4 chocolates சாப்பிட்றாரு, பி மட்டும் தனியாக 2 chocolates சாப்பிட்றாங்க. அப்போ மொத்தம் 10 chocolate கணக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் சாக்லேட் யார் சாப்பிட்ருப்பாங்க? சி தான் சாப்பிட்ருப்பாங்க. சி எத்தனை சாப்பிட்ருப்பாங்க? 4 சாப்பிட்ருப்பாங்க. இப்போ ஓகே, ஸோ இப்போ வந்து இதை எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? ஏ பி அண்ட் சியோட எஃபிஷியன்சி கிடச்சிச்சா? இங்கே 4 chocolates, இங்கே 2 chocolates, இங்கே 4 chocolates. புரிஞ்சா உங்களுக்கு நம்ம எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிச்சோன்னு? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க?
450 rupees அவங்க வந்து சேலரியாக எடுத்துக்கிறாங்க. கரெக்டான 450 தானே? ஆமாம், 450 rupees வந்து சேலரியாக எடுத்துக்கிறாங்க. இல்லை சிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? அப்போ மொத்தமாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க? எவ்வளோ இந்த ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஃபிஷியன்சி ரேஷியோ பார்த்தீங்கன்னா டோட்டல் எவ்வளோ வருது நம்மளுக்கு? 10 வருதா? இப்போ மொத்தமாக இந்த 450 பத்து பங்காக பிடிக்கணும். ஓகே, அதை அதுக்கேற்றாப்புல இங்கே பிரிச்சுக்கலாங்க. இன்ட்டு 4 போட்டிங்க அப்படின்னா சியோட பங்கு கிடச்சிடும். இப்போ சால்வ் பண்ணுங்கள், 0 0 கேன்சல் ஆயிடும். 45 4 times, 45 2 times 90, 3 2 times 180. அப்போ ஆன்சர் வந்து 180 rupees. கிளியர்? தேவையில்லாமல் 4 into 5 4 4 16 அந்த மாதிரி போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ 45 அப்படி டபுள் பண்ணிங்கன்னா 90 வரும், 93 டபுள் பண்ணிங்கன்னா 180 வந்துடும். புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஸோ இந்த க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏ பிஎன்சி மூணு பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ ஏ பிஎன்சி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 days. 8 days ஒரு வேலையை முடிச்சுறாங்க. பியும் சியும் சேர்ந்து 24 days எடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்போ பி மட்டுமே 40 days எடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சி மட்டும் தனியாக ஒர்க் பண்ணால் எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க? ஓகே, ஸோ ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன் தான். ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிசி மூணு பர்சன்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ ஏபிசி இருக்காங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 8 days வேலை பார்க்குறாங்க. ஓகே, ஸோ ஏ அண்ட் பி அண்ட் சி மூணு பேர் சேர்ந்து 8 days ஒர்க்கை முடிக்கிறாங்க. பியும் சியும் மட்டுமே 24 days எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ பி அண்ட் சி மட்டுமே 24 days எடுத்துக்கிறாங்க. அப்போ சி மட்டும் சாரி பி மட்டும் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க? 40 days எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ பி மட்டுமே 40 days எடுத்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எல்சிஎம் எடுக்க தெரியுமில்ல? ஸோ உங்களுக்கு எல்சிஎம் எடுக்க தெரியுமில்ல? ஸோ எந்த டேபிளில் போடலாம்? ஸோ ரொம்ப ஈஸியான டேபிள் போட்டீங்க அப்படின்னா 8th table போடலாம். ஓகே, ஸோ 8th table போடலாம். ஸோ எப்பயுமே பெரிய வேல்யூ ஆடுங்க. எங்கள் செகண்ட் டேபிள் போட் பண்ணாங்க, அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ ஆனால் டைம் ரொம்ப எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் நிறையா வந்துடும். நீங்கள் 8 table போட்டிங்கன்னா ஒரு ஸ்டெப்பில் 2 steps ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் பெரிய நம்பராக எடுத்து பண்ணுங்கள். இப்போ 8 ஒன் டைம்ஸ் போகும், 3 times போகுமா? ஓகே, ஸோ இப்போ 40 ஃபைவ் டைம்ஸ் போகுமா? ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது, வேறு எதுவுமே பண்ண முடியாது. சப்போஸ் செகண்ட் டேபிள் எடுத்திங்கன்னா இன்னும் 2-3 lines வரும், அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான டைம் வேஸ்ட் தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே, இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணுமா? எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே, போன க்வெஸ்சன் எப்படி சொல்லியிருந்தே அதே மாதிரி கண்டுபிடிங்க. தேவையில்லாமல் எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதுலேருந்து நீங்கள் கம்பேர் பண்ணிட்டுருக்காங்க. உள்ளே 8 இருக்குது, வெளியே இருக்க எதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 8 வரும். இந்த வெயிட்டை மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணால் 80 வரும். ஓகே, ஸோ அதாவது 8 into 1 மட்டும்தான் நம்மளுக்கு 8 வரும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 5 3 = 15. அப்போ ஏபிசியோட எஃபிஷியன்சி வந்து 15. ஓகே, இப்போ பிசியோட எஃபிஷியன்சி என்ன? 24 இருக்குது. அப்போ எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும்? 8 3 = 24. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 5 into 1 = 5. ஸோ அங்கே 40 இருக்குது, 40 8 5 = 40. அப்போ ரிமைனிங் 3 into 1 = 3. ஓகே, ஸோ அப்போ மொத்தம் நான் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. அவங்க கேட்குறேன்னா சி மட்டும் தனியாக எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவாங்கலாம். ஓகே, அப்போ எத்தனை டைம் கேட்டனால நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிச்சாகணும். சப்போஸ் இல்லை வேஜஸ் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகே, அந்த எல்சிஎம் வந்து அந்த டோட்டல் யூனிட்ஸ் கண்டுபிடிக்க தேவையில்லை. வந்து டைம் கட்டினாலும் கண்டிப்பாக எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் என்ன வருது? இப்போ கவனிங்க, 5 8 = 40 வரும், 43 = 120 வருமா? எல்சிஎம் ஈக்குவல் டு 120 சாக்லேட்ஸ். ஓகே, நம்மகிட்ட மொத்தம் 120 சாக்லேட் இருக்கு நம்ம பாக்ஸில். இந்த பாக்ஸில் வந்து ஏபிசி மூணு சேர்ந்து சாப்பிட்டாங்கன்னா 15 சாப்பிட்றாங்க, சாரி 15 சாக்லேட் சாப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு. பிஎன்சி சாப்பிட்டாங்க அப்படின்னா 5 சாக்லேட் சாப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு. பி மட்டுமே 3 சாக்லேட். இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ கவனிச்சிங்கன்னா பி இருக்காங்களா? பி வந்து 3 சாக்லேட் சாப்பிட்றாங்க. பிஎன்சி எத்தனை சாக்லேட் சாப்பிட்றாங்க? 5 சாக்லேட் சாப்பிட்றாங்க. அப்போ பி இங்கே 3 சாக்லேட் அப்படின்னா சி மட்டும் எத்தனை சாக்லேட் சாப்பிடுவார்? 2 சாக்லேட் சாப்பிடுவாரா? ஓகே, அவங்க சி தான் கேட்டிருக்காங்க, மற்ற இதெல்லாம் மற்ற கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகே, அவங்க சி மட்டும் தான் கேட்டாங்க. அப்போ சி மட்டுமே ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி கணக்கு வருது. நம்மகிட்ட மொத்தம் எத்தனை சாக்லேட்ஸ் இருக்குது? 120 சாக்லேட்ஸ் இருக்குது. அப்போ 120 / 2 போட்டிங்க அப்படின்னா 60 டேஸில் சாப்பிட முடிப்பாங்க. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ராம் ரவி 2 persons. ஓகே, ஸோ ராம் அண்ட் ரவி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 70 and 60 days ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே பிகேன் டு ஒர்க் டுகெதர், ரெண்டு சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ராம் லீவ்ஸ் ஆஃப்டர் சம் டேஸ். ராம் வந்து சில நாளுக்கு அப்புறம் கிளம்பி போயிடறாரு. ரவி ஃபினிஷ் தி ரிமைனிங் ஒர்க் இன் 47 days கம்ப்ளீட் பண்ணுற சொல்கிறாங்க. ஓகே, ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் டிட் ராம் லீவ், ராம் வந்து எத்தனை நாளுக்கு அப்புறம் கிளம்பி போனார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இது எல்சிஎம் மெத்தட்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ரெண்டு பர்சன்ஸ் தான். ஓகே, ராம் ரவி 2 persons இருக்காங்க, 60 and 70 70 and 60. ஓகே, 70 and 60. ஓகே, ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். 70 and 60. ஸோ எந்த டேபிளில் போடலாம்? 10 போடலாமா? 10 போட்டிங்கன்னா 7 and 6 வரும், எஃபிஷியன்சி வந்து 6 and 7 வந்துடும். இது வந்து எஃபிஷியன்சி.
டூ பர்சன்ஸ்னால் எஃபிஷியன்சி ஈஸியாக பண்ணிடலாம், அப்படியே கிராஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான். ஓகே, ஏன்னா டைமும் எஃபிஷியன்சியும் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப், மேலே வந்து டைமாக இருந்தால் இது வந்து எஃபிஷியன்சியாக இருக்கும், அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ எல்சிஎம் என்ன வருது, எல்சிஎம் எவ்வளோ வருது, 7 6 42 வரும். 42 × 10 = 420 வருமா? இப்போ நம்மகிட்ட மொத்தம் 420 சாக்லேட்ஸ் இருக்குது. ராம்ங்கிற பர்சன் வந்து ஒரு நாளைக்கு 6 சாக்லேட்டும், ரவிங்கிற பர்சன் ஒரு நாளைக்கு 7 சாக்லேட்டும் சாப்பிட்றாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ ராம் அண்ட் ரவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிட்றாங்க, 6 7 13 சாக்லேட் சாப்பிட்றாங்களா? ஒரு நாளைக்கு 13 சாக்லேட் சாப்பிட்றாங்க. ஆனால் எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்க எதுவுமே சொல்லலை. ஓகே, ஸோ அப்போ அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஸோ குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராம் வந்து கிளம்பி போயிடாரா? ஓகே, ராம் கிளம்பி போயிடுறாங்க. ரவி மட்டுமே மீதி இருக்க வேலையை 47 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ ரவி மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்க, மீதி வந்து ரவி மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. 47 டேஸ் வேலை பார்க்குறாங்க, 47 டேஸ் வேலை பார்க்குறாங்க. ரவி வந்து 47 டேஸ் தனியாக வேலை பார்த்துருக்காங்க, கரெக்ட் தானே? ஏன்னா ராம் வந்து கிளம்பி போயிட்டார். அப்போ தனியாக மட்டுமே அவள் மட்டும் எத்தனை சாக்லேட் சாப்பிட்ருப்பாரு? × 7 போட்டிங்க அப்படின்னா 7 7 49 ஒரு ரிமைனிங் 4 இருக்கும். 7 28 = 3 2 9. அப்போ ரவி மட்டுமே 329 சாக்லேட்ஸை சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க தனியாக, அதாவது மீதி இருக்க வேலையில். அப்போ ராமும் ரவி சேர்ந்து எத்தனை சாப்பிட்டுப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நம்மகிட்ட மொத்தம் 420 சாக்லேட்ஸ் இருக்குது, அதில் 329 சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் சார்? 329 × 313 வச்சுக்கோங்க. அப்போ அங்கிட்ட ஒரு 70, அங்கிட்ட ஒரு 20, அங்கிட்ட ஒரு 91 சாக்லேட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ரிமைனிங் வந்து 91 சாக்லேட்ஸ் இருக்கும். அப்போ ரிமைனிங் இந்த 91 சாக்லேட்ஸாக யாரெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க? ரவி ராம் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்ருப்பாங்க, கரெக்ட் தானே? ஓகே, அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்றாங்க, 13 சாப்பிட்றாங்க. அப்போ நம்மளுக்கு தேவை வந்து 91 சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சுக்கணும். அப்போ எத்தனை நாள் வேலை பார்த்துருப்பாங்க? 7 டேஸ் வேலை பார்த்துருப்பாங்க, கரெக்டாக? 13 × 7 போட்டால் 91 சாக்லேட்ஸ், ஏன்னா மீ சாக்லேட்ஸ் அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்போ ராம் தனியாக வேலை பார்த்து முடிச்சிட்டாங்க. ஓகே, சாரி, ரவி தனியாக வேலை பார்த்து முடிச்சிட்டாங்க. அப்போ ராம் மட்டுமே எவ்வளோ வேலை, எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க? ரவியோட சேர்ந்து 7 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னவாக இருக்குன்னா 7 டேஸாக இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு?